புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும். ஆக பிறர் சொல்லில் அல்ல, உங்கள் செயலில்தான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றி அடங்கியிருக்கிறது. தன்னம்பிக்கையோடு போராடித்தான் பார்ப்போமே, அந்த வெற்றி நமக்கு மட்டும் வாராதா என்ன? நிச்சயம் கிடைக்கும். அதற்குரிய வழியை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பிரசன்ன ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு பிரசன்ன ஜோதிடர் திரு ஏ முத்துக்குமார் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம். வணக்கம். தாரமற்பொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஓரர்தம்பாக தூமமைந்தனை உலகம் ஏழும் பெற்ற ஸ்ரீ அபிராமி அந்தாதி எப்போது என் சிந்தையுள்ளே காரமர்மேனே கணபதி நிற்க கட்டுரையே. எல்லாம் உள்ள அந்த விநாயகனுடைய பொற்பாதங்களும் கல்யாண பசுபதீஸ்வரர் கல்யாண வெங்கட பெருமாள் வெண்ணமலை முருகன் என் குலதெய்வம் என் தாய் தந்தை என் குருநாதருடைய பொற்பாதங்களை வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். சார், ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலோட நிகழ்ச்சியை சிறப்பா துவங்குவோம். கண்டிப்பா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் மற்றும் பிரதோஷமும் சேர்ந்து வரும் இந்த அற்புதமான நன்னாளில் உங்கள் ஊரில் அருகில் இருக்கும் சிவன் ஆலயத்துக்கு சென்று அந்த சிவன் ஆலயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவன் ஆலயத்துக்கு அதாவது கருவறைக்கு பின்னாடி சைடு வந்து பார்த்தீங்கன்னா முருகன் ஆலயத்துக்கு பக்கத்தில் கஜலட்சுமின்னு இருப்பாங்க அந்த நம்மளோட நந்தி தரிசனம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவனுடைய தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு அந்த மகாலட்சுமிக்கும் தாமரப்பூனால் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாலுமே செல்வ வளங்கள் கிடச்சி இந்த வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாலுமே ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டும் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வந்து வழிபாடு பண்ணுற ஒரு அற்புதமான நன்னாள் இருந்தது. அதனால் வீட்டில் கூட வச்சு அந்த ஃபோட்டோ வச்சு அந்த காயத்ரி மந்திரங்கள் ஒண்டி சொன்னால் போதும். சொர்ண ஆகர்ஷ்ண பைரவருக்கு உண்டான மந்திரம்னு தனியார் இல்லைன்னு கிடையாதுன்னு காலபைரவருக்கு உண்டான மந்திரம் சொன்னாவே போதும். அற்புதமான தகவல் சொன்னீங்க சார். இன்னொரு சந்தேகம் என்னன்னாக்க, இப்ப நம்ம குங்குமத்தால அர்ச்சனை பண்ணாக்க அதை எடுத்து வச்சு டெய்லி நம்ம வந்து இட்டுக்கலாம். ஆனா இப்ப பூவால அர்ச்சனை பண்றோம் அப்படின்னாக்க அந்த பூக்களை வந்து என்ன பண்றது சார்? பூ வந்து எப்போதுமே வாசனை உள்ள பூ தான் வந்து தெய்வத்துக்கு போய் சேரணுமா? அந்த பூ எல்லா பூவுமே நம்ம பண்ணக்கூடாது, அதுக்குன்னு சில வழிவகுத்து கொடுத்துருக்காங்களே, அந்த மாதிரி பூ பண்ணுறாங்க, புஷ்பாஞ்சலி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அந்த பூவை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே சாமிகிட்ட இருந்து காஞ்சதுக்கப்புறம் மீட்டு எடுத்து தண்ணியில் விட்டுறணும். இப்போ நம்ம தண்ணி கிடைக்காதனால வந்துட்டு ஒரு பையில் போட்டு கால்படாத இடத்துல தூக்கி போட்டால் போதும், அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமிகிட்டே இருந்து காஞ்சி போனதுக்கப்புறமேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் வந்துட்டு கால்படாத இடத்துல போட்டாவே போதும், அது புண்ணியம் தான். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், நினைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து பேசுறோங்க. சொல்லுங்கம்மா, 1-48 ஒரு நம்பர் சொல்லுங்க. 15. ஓகே, உங்க மனதில் இருக்கும் கேள்வி என்ன, அதற்கான விடைகள் என்ன, இரண்டையும் சரி இப்போ கணித்து சொல்வாரம்மா, கேட்கலாம். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் சார். அம்மா, நம்மளுடைய குல தெய்வத்தை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லணுங்கம்மா. உங்களுடைய பெயர் வந்து SRM கீழ தான் பேர் வரணும். உங்க பேர் என்னம்மா? என் பேரு லிங்கஜயம். என்னம்மா? முதல் வார்த்தையா சொல்லி வைக்கிறேன். உங்களுடைய குல தெய்வம் அப்படிங்கறது வந்து காவல் தெய்வமான ஐயனார், முனீஸ்வரன், கற்பனசாமி இந்த மாதிரி தெய்வங்கள் கும்பிடலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுமா? உங்க குலதெய்வம் வந்து உடைய அனுகரகம் கொஞ்சம் சரியில்லைம்மா. அந்த கோயிலுக்கு போக போக உங்க வீட்டுல ஆண்கள் நல்லா இருப்பாங்க. இப்போ உங்களுடைய குலதெய்வம் பேர் சொல்லுங்கம்மா. குலதெய்வம் ஞானகரசாமி. சரிம்மா, உங்களுடைய கேள்வி என்னம்மா? என்னுடைய கேள்வி பையனுக்காக கேட்கணும். பையன் பேர் என்னம்மா? பையன் பேர் மணிராஜ். SRM கேல பேர் கொண்டவங்களுக்கு கேள்வி கேப்பீங்கன்னு சொன்னபோது மணிராஜ் அப்படிங்கறவங்களுக்கு எம் வருது இல்லையா? அவங்களுடைய கேள்வியை பொறுத்தவரையும் தொழில், படிப்பு, இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு, அவரோட இந்த ஏஜுக்கு என்ன நிலைமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அவருடைய வயசு என்னம்மா அவருக்கு? அங்கீகாரம் இல்லை என்றால் தொழில் சம்பந்தப்பட்டதுல அவருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு இது என்னன்னா 3 அமாவாசை குலதெய்வ வழிபாடும் மதுரை மீனாட்சி அம்மன் தரிசனம் போயிட்டு வாங்க, முடிஞ்ச அளவுக்கு திருவெண்காடு போயிட்டு வாங்கம்மா, கண்டிப்பாலுமே நல்லது நடக்கும். திருவண்ணாமலை கிரிவலம் செய்யறதும் பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி பிரதோஷ வழிபாடும் செய்யறது அவர் 3 வாழ்க்கையில நல்லது பண்ணுமா, நல்லது நடக்குமா? அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஒன்னு 48 ஒரு நம்பர் சொல்லுங்க. 39.
ஓகே, உங்க மனதில் இருக்கும் கேள்வி என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன, இரண்டையும் சரி புகணித்து சொல்வாரமா கேட்கலாம். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் சார். அம்மா அம்மா நீங்க உங்க பேர் என்ன சொன்னீங்க? அம்சா. அம்சானா இந்துவா நீங்க? என்னம்மா? இப்போ உங்களுடைய எதுக்கு இந்துவா அப்படின்னு கேட்டனா, உங்க வீட்டுக்கு பக்கத்திலே கிறிஸ்டின் முஸ்லீம் தான் குடியிருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு வந்திருக்குதுமா. உங்க வீட்டுக்கு பக்கத்துல அந்த மாதிரி மதம் சார்ந்த கோயிலோ மதம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இல்லைங்க சார், அது மாதிரி. யார் பக்கத்துல இது மாதிரி நம்ம மாற்று மதத்தார் யார் குடியிருக்காங்களா? ரைட். இப்போ எடுத்தோடனே உங்களுடைய குல தெய்வத்தை பத்தி சொல்லணும்னா, பெண் தெய்வம் கூட வந்து மதுரவரன் கருப்பணசாமி அப்படிங்கிற மாதிரி காவல் தெய்வம் இருக்கும். அதே மாதிரி வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல பெருமாள் அப்படிங்கிற சாமி, இல்லைனா உங்க வீட்டுல யாரோ ஒருத்தருக்கு பெருமாள் பேர் வரணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுமா. உங்களுடைய குல தெய்வம் பேர் என்னமா? பச்சையம்மன். காவல் தெய்வம்? காவல் தெய்வம் தெரியல. முனீஸ்வரர். சரியா? அடுத்தது உங்களுடைய குல தெய்வம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியாச்சு. உங்க வீட்டுல பெருமாள் பேர் கொண்டவங்க ஒருத்தங்க இருக்கான்னு சொல்றது யாருமா? உங்களோட கேள்வி வந்து வீடு மனை கல்யாணம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உடல்நிலை. இந்த மூணு விஷயத்துல உடல்நிலையில கூட கற்பவை சார்ந்த விஷயம் இல்லைன்னா வந்து வயிறு சம்பந்தது இந்த விஷயத்த பத்தி கேட்கலாம் அப்படிங்கறது பிரச்சனை வந்திருக்குதுமா. உங்களுடைய கேள்வி என்னமா? உடல்நிலை சார்ந்த விஷயம் அதுல வந்து அந்த காரகத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லிருக்கேன், இல்லைன்னா வீடு மனை கல்யாணம் அப்படின்னா அந்த கல்யாணத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்குதுமா. என்ன அப்படின்னா இருதார அமைப்பு அப்படிங்கிறது அமைப்பு இருக்குது. அப்போ உங்க வீட்டுல யாரோ ஒருத்தவங்க ரெண்டு கல்யாணம் பண்ணிருக்காங்க, உங்க அப்பாவோ இல்லைன்னா உங்க மாமனார் ஒரு சைடோ, அந்த தோஷம் வந்து இவருக்கு இருக்கிறதுனால பொதுவாக வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டி போட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொசீஜரை வந்து நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மண்டபத்தில் அதை செய்வாங்க, அதை வந்து நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கோயிலில் வந்து திருக்கல்யாணம் நடக்கும், அந்த திருக்கல்யாணம் நடந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம். நீங்களே பணம் கட்டி அந்த கோயிலில் அவரோட பேருக்கு திருக்கல்யாணம் நடத்தி வைக்கலாம். உதாரணத்துக்கு கரூரில் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் அப்படின்னு இருக்குது, மிகவும் பிரசித்தி பெற்றாத பெற்ற அந்த தெய்வம். அந்த இதுக்கு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் ஆலயத்தில் அர்த்த சாம பூஜையை கலந்துக்க சொல்லுங்கள். குலதெய்வ வழிபாடு சிவன் வழிபாடு இந்த ரெண்டையும் செய்யுங்க. மூணாவதாக உன் வீட்டில் மாண்டு போன கன்னி தெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்குதுமா, அந்த தெய்வத்தையும் நீங்கள் கண்டறிஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்குமா. சார், இப்போ குரு பயிற்சி வரப்போகுது. சென்ற நிகழ்ச்சியில நம்ம மேஷ ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க எல்லாருக்கும் சொன்னீங்க சார். இன்னைக்கு அதற்கு அடுத்தபடியாக ரிஷப ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும்? அக்டோபர் 4, 2018 ஆங்கிலத்திலுக்கும் புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி தமிழ் தேதிக்கு 10:07 வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து பயிற்சியாகிறார். விசாகம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறது நட்சத்திரத்துக்கு தான் சுய நட்சத்திரம், அது குருவோட நட்சத்திரம். இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்பு வீடு, இதுக்கு முன்னாடி இருந்தது பகை வீடு. அப்போது உங்களுடைய ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல இருந்த ரிஷப ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல இருந்த குரு 7ஆம் இடத்துக்கு வர்றது சிறப்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு குரு ஒரு தன்னோட ஜாதகத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் போது குரு எங்கேருந்து இருப்பார் அப்படிங்கிறத விட்டுருங்க. இன்றைக்கி வந்து அந்த குரு வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வர்றாரு அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கணும். சுய ஜாதகத்தில் என்ன திசாபத்தி நடக்குதுங்கிறது அது வந்து அதை பொறுத்து தான் இந்த பலன் வந்து 100% உங்களுக்கு மேட்ச் ஆகும். சுய ஜாதகத்தில் வந்து நெகட்டிவான பலன்கள் ஒரு பாபருடைய திசா நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாலுமே இது அதோடைய அந்த நெகட்டிவை வந்து தடுத்து நிற்கும். அவ்வளோதான் ஒழிஞ்சி முழு பயனை வந்து கொடுக்கணும், முழு பலனை கொடுக்கணும்னா சுயஜாதகத்திலையும் நல்ல திசாபுத்தியும் இந்த ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர குருவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லபடியாக இருந்தால் கண்டிப்பாக கூடுதல் பலனை கொடுக்கும். இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக 2, 7 அதாவது 2, 5, 7, 9, 11 வந்து குரு வரும்போதெல்லாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பொதுவாகவே இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் எல்லா ராசிக்குமே குரு இந்த இடத்துக்கு வரும்போது நல்லாயிருக்கும். இப்போ உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்து குரு வரும்பொழுது 8க்கும் 11க்கு உடையவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்போ இது வந்து நல்ல விஷயமா அப்படின்னு பார்க்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட ராசிக்கு அஷ்டம சனின்னு ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, அஷ்டம சனியோடைய தாக்கங்கள் குறையும், இதுவே ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு வந்து 11ஆம் இடத்து அதிபதி
எட்டுல இருந்துட்டு பார்க்கும் பொழுது உங்களுடைய விரயம் பண்ணி லாபம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ முதலீடா ஏதாவது போடலாம் அப்படிங்கிற அமைப்பும் நிறைய அலைச்சலை அதிகரிச்சு வந்து பாத்தீங்கன்னா லாபத்தை ஈட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. வேற எக்ஸ்ட்ரா யோசிக்காதீங்க. தொழில இருக்கிறவங்க கவனமா இருந்துகிட்டா போதும். ஒரு முதலீடு உட்கார்ந்த இடத்துல இருந்து லாபம் சம்பாரிச்ச இடத்துல இருந்து அதிக ஈல்டு போடுற மாதிரி இருக்கும், அதிக எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ராசி மேலே பரியதுனால நிறைய கோயில் புண்ணிய ஸ்தலங்கள், ஒரு குடமுழுக்கு, பார்க்காத சாமியை பார்க்குற ஒரு அதிர்ஷ்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்கும்பொழுது நீங்க உங்கள் முயற்சி வந்து பாத்தீங்கன்னா கைகூடி வரும் கொஞ்சம் இழுபறிக்கு அப்புறம். ஆக மொத்தம் ரிஷபராசிக்காரங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாலுமே தவறுகளோ ஒரு கெட்டது நடந்துகிட்டு இருந்த இடத்துல, தடை தாமதங்கள் நடந்துகிட்டு இருந்த இடத்துல, கஷ்டங்கள் நடந்த இடத்துல இருந்து ஒரு வழி நிவாரணியா இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். என்னுடைய குரு பெயர்ச்சி பலன்கள் வந்து ஞான ஒளி ஜோதிடம் கீழே இருக்குது பாத்தீங்களா, அந்த ஐடிக்கு போயிட்டு யூடியூப்ல பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்கள் ரிஷபராசிக்கு ஃபுல் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு அதை பாருங்க. தெளிவா சொன்னீங்க சார். ஆனா மாணவர்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மதுரை மேடம். சொல்லுங்க சார், 1-48 ஒரு நம்பர் சொல்லுங்க. 31. ஓகே, உங்க மனதில் இருக்கும் கேள்வி என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன, இரண்டையும் சார் இப்போ கணித்து சொல்வார். ஐயா கேட்கலாம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம் சார். ஐயா உங்களுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லல, ஆனா உங்க பெயர் வந்து முருகன் பெயர்ல வரணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. இல்லைன்னா மகரம் விருச்சக ராசி மேச ராசியில லக்னமோ ராசியோ இருக்கணுங்கிற அமைப்பு இருக்குதுங்க. உங்களுடைய பெயர் தெரிஞ்சுக்கலாமா? என் பெயர் மதுரை வீரன் சார். மதுரை வீரன். உங்களுடைய வீட்டுல மகர ராசி விருச்சகம் மேசத்துல யார் இருக்கா? விருச்சகம் இல்லைங்க, மகரம்ங்கிறது இல்லைங்க. மகரம் விருச்சகம் மேசம் இதுல லக்னமோ ராசி யாராச்சும் இருக்காங்களா? இல்லைங்க சார். சரி, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் பேர் கொண்டவங்க ஒருத்தராச்சும் இருக்கணும் அப்படிங்கிற, ரெண்டே ரெண்டு மட்டும் எடுத்துக்கலாம். உங்கள் அப்பா பேர் என்னங்க? எங்கள் அப்பா பேர் காளிமுத்துங்க. ரைட். இப்போ இந்த விஷயம் முருகனுடைய விஷயத்துக்கு நான் சொல்ல வரேன், ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படிங்கிறத நான் நிரூபிக்கிறேன். இப்போ உங்களுடைய குலதெய்வம் பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வீரன் கருப்பண சாமி இதெல்லாம் இருக்கும். ஆனால் மலை மேலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, இல்லைனா மலை அடிவாரம் இந்த மாதிரி காடு இந்த மாதிரி இடத்துல அந்த சாமி இருக்கணுங்கிற விதி இருக்குது. உங்களுடைய குலதெய்வம் பேர் சொல்லுங்க. எங்க குலதெய்வம் பேரு வீரிய காளியம்மன். வீரிய காளியம்மன் எந்த இடத்துல, மலை இந்த மாதிரி மலை அடிவாரம் இந்த மாதிரி இடத்துல இருக்கா? இல்லைங்க இல்லைங்க, மலை அடிவாரம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஒரு காட்டுல தான் இருந்தது, இப்போ அது வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் வந்து மெல்லா கட்டிட்டாங்க, மெல்லுக்குள்ள இருக்குது. சரிங்க, இப்போ எதுக்குள்ள இருக்கு? மெல்லு மெல்லு ஸ்பின்னிங் மெல்லு இருக்குங்களா, பஞ்சாலை. சரி சரி சரி, முருகனுக்கு தத்து கொடுக்க சொல்லி யாருக்கு இருக்குதுன்னு சொல்லுங்க. இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? உங்களுக்கு குழந்தைகள் அப்படிங்கறவங்க முருகனுக்கு தத்து கொடுக்க சொல்லி இதுக்கு முன்னாடி ஜோதிடம் பார்த்த இடத்துல சொன்னாங்களா? இல்ல, அப்படி யாரும் எதுவும் சொல்லல. சரி, அப்படி சொன்னது உறுதி இல்லை என்றால் இப்ப நான் சொல்றேன், உங்களுடைய வீட்டுல வந்து இரண்டு வாரிசு, அதாவது இரட்டை குழந்தை பிறந்திருந்தாலோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா தனுசு வீட்டில் செவ்வாயும் செவ்வாய் வீட்டில் தனுசு வீட்டுல செவ்வாயும் செவ்வாய் வீட்டில் குருவும் இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பாருங்க, இது மாதிரி ஒரு விஷயம் இருக்கனால ஒரு முருகனுக்கு ஜாதகமும் இல்லைங்க, எனக்கு என்ன ராசியும் சரியா தெரியாதுங்க. அது அப்படி இல்லும் போது நீங்க இது இல்லைன்னு சொல்றது வந்துட்டு இதுங்க உங்களுக்கு. அதனாலதான் ராசியை பத்தி சொன்னேன், என்னன்னா இதெல்லாம் வந்து உங்க பிரசனத்துல வர குறை, அதனாலதான் உங்களுக்கு நீங்க மகரம் விருச்சகம் மேசம் இந்த மூணு இதுக்குள்ளதான் இருக்கணுங்கிற அமைப்பு இருக்குதுங்க. நீங்க உங்களுக்கே தெரியாத போது நீங்க ஆரம்பத்திலேயே தெரியாதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே விட்டுருங்க. இந்த மாதிரி குறை இருக்கனால நீங்க முருகனுக்கு தத்து கொடுக்குற அமைப்பு இருக்குதுங்க. இதை கொஞ்சம் ஜோதிடர்கிட்ட போய் அணுகி பண்ணிக்கோங்க, நல்லது நடக்கும். இப்ப உங்களோட கேள்வி சொல்லுங்க. புதுசா வாங்கணுங்கிற அமைப்பு வந்துருச்சுங்க. நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. பெருமாள் கோயிலுக்கு வியாழக்கிழமை தொடர்ந்து போயிட்டு வாங்க, 7 வாரத்துல உங்களுக்கு நல்லது நடக்கும். சார், தினம் தினம் பாத்தீங்கன்னா கோள்கள் அப்படிங்கறது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிட்டே தான் இருக்கு இல்லைங்களா, பூமி உட்பட எல்லாமே மாற்றத்திற்கு உட்பட்டது. அப்படி இருக்கும்போது நாம ஏன் குறிப்பாக இந்த குரு பெயர்ச்சிக்கோ சனி பெயர்ச்சிக்கெல்லாம் மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோம்? அதாவதுமா குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்ண சுபர், அவர் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே வந்து எல்லா கிரகத்துக்குமே பூர்ண சுபரா இருக்கிறது வந்து குரு. குரு அந்த நவகிரகத்துக்கெல்லாம் வந்து குருங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி வந்து பாத்தீங்கன்னா குரு. எல்லாத்துக்கும் நமக்கு மட்டும் குரு கிடையாது, நவகிரகத்துக்கும் குருவானவர்
அந்த சூப்பரான குரு. இந்த குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கவங்க ஒரு வாழ்க்கை, இப்போ அஷ்டம சனி இவர் ரிஷப ராசிக்கு சொல்லிட்டு இருந்தோம், ரிஷப ராசிக்கு வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த குரு வந்து சேஞ்சஸ் ஆகும் போதாச்சும் ஒரு மாற்றம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். ஏன் அப்படின்னா அவர் சுபர். ஸோ என்னைய வந்து ஒரு கஷ்டங்கள் நான் பட்டுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஆதரவு இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க யார்ட்ட நம்ம எதிர்பார்ப்போம்? நம்மளுடைய சொந்த பந்தம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்மளுடைய நட்புகரம் மீட்டுறவங்களுக்கு தான் எதிர்பார்ப்போம். அப்படி பார்க்கும் பொழுது அவர் கெட்டவராக இருந்தால் கூட வந்து அந்த கெட்ட பலனை வந்து கொடுக்குற சக்தியை வந்து தடுக்கிற சக்தி அந்த குருவுக்கு இருக்கிறனால, இவ்வளோனால அஷ்டம சனி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும்பொழுது இந்த குரு வரும்போது அந்த அஷ்டம சனியோட தாக்கம் குறையும்னு சொல்கிறேன் இல்லையா, அப்போ அதை எதிர்பார்க்க தானே செய்வாங்க. அந்த கஷ்டப்பட்டி நன்மை அப்படிங்கிறது இன்னும் நிறைய சொல்லலாம். குரு வந்து உடைய சக்தி என்ன, குருவுக்கு என்ன பவர் இருக்குது, குரு வந்து யாரால இது அப்படிங்கிறலாம் சொல்ல முடியும். டைம் என்னன்னா குரு வந்தாருன்னா நல்லது நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவங்களுடைய ப்ரீவியஸ் வாழ்க்கையில் வந்து அனுபவிச்சிருப்பாங்க. இந்த குரு பேச்சில் இருக்கும், அதை வச்சு தான் அவங்க எதிர்பார்க்கறது. அதை அதே மாதிரி நடக்கும் கண்டிப்பாக. நிச்சயமா. இப்ப ரிஷபராசிக்கு குரு பயிற்சி நம்ம பேசும்போது மாணவர்களுக்கு கல்வியில எப்படி இருக்கும்? கண்டிப்பா மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூடுதல் கவனம் தேவை. என்ன ஏனென்றால் அவங்களுக்கு வந்து தடையே பற்றும், படிக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனை ஏற்படும். கோச்சார ரீதியாக ரெண்டாம் இடத்த அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல போய் உச்சமாக போகிறார். ஆட்சி பலம் உச்ச பலம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் சில பேத்துக்கு. ஆனால் சில பேத்துக்கு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், கவனம் இல்லை என்றாலோ சில சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா தடையே பற்றும் ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு ரொம்ப எஃபர்ட் போட்டு படிக்கணும், இல்லை என்றால் வந்து பார்த்தீங்கன்னா நினச்ச ஸ்கோர் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனை ஏற்படும். இதுக்கு ஒரே நிவாரணம் என்ன அப்படின்னா ருத்ராஜம் போடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாலகிராம பூஜை, கோயிலில் நடக்கிற பூஜையில் போயிட்டு ஹோமத்தில் போய் கலந்துக்கோங்க, நிறையா டெடிக்கேஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லையா உங்களுக்கு பண்ண முடியலையா, தியானம் பண்ணுங்கள், இல்லைன்னா அமைதியாக உட்காருங்க, இல்லைன்னா குருவோடைய நிழல்லையே இருங்க. இந்த மாதிரி ஒரு குருவோட நிழல்னா உங்கள் டீச்சர், உங்கள் யார்ட்டையாச்சும் ஒருத்தவங்கள்ட பணிஞ்சு போகிறது, விட்டு கொடுத்து போகிறது, இந்த மாதிரி விஷயங்களும் அதிக நேரம் கவனம் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி படித்தா தான் நல்லாயிருக்கும்னு நினச்சிக்காதீங்க, உடல்லையும் பாதிக்கும். ஆக மொத்தம் கவனமாக இருந்து ஃப்ரீ மைண்டாக இருந்து படிக்கும் பொழுது கண்டிப்பாக இருக்கும், ஞாபக சக்தியை குறைக்கும். அதனால் கொஞ்சம் டெடிகேட் பண்ணுங்க, எழுதி எழுதி பாருங்க. படிப்பு விஷயத்துல கவனம் இல்லை என்றால் படிப்பே தடைப்பட்டு போகும். பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார், தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? பத்மாவதி பேசுறேன்மா. சொல்லுங்கம்மா, 1 ல இருந்து 48 குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 12 12ம்மா. ஓகே, உங்க மனதில் இருக்கும் கேள்வி என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன, இரண்டையும் சரிப்பு கணித்து சொல்வாரம்மா, கேட்கலாம். சரிங்க. ஒரே நிமிஷம் லைன்ல இருக்குமா? அம்மா, நம்மளுடைய குல தெய்வம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பற்றி சொல்லணும். உங்களுக்கு குல தெய்வம் சொல்கிறதுக்கு முன்னாடி காளி துர்க்கை இந்த தெய்வங்களை வந்து நீங்கள் அதிகமாக கும்பிடணும், இல்லைனா ஒரு பெண் தெய்வத்தை அதிகமாக கும்பிடணுங்கிற அளவுக்கு அமைப்புகள் இருக்குதுமா? நீங்கள் ஏதாவது ஒரு குல தெய்வத்தை விடுங்க, இஷ்ட தெய்வத்தை ஏதாவது எடுத்து அந்த மாதிரி கும்பிட்டுருக்கிறீங்களா? அதான் ஒரு பெண் தெய்வம், அதாவது உங்க குலதெய்வம் இல்லாம ஒரு பெண் தெய்வத்தை நீங்க பிரம்மாண்டமா எடுத்து கும்பிடணுங்கிறது ஒரு அமைப்பு. அடுத்த விஷயம், உங்க குலதெய்வங்கிறது பெண் தெய்வம், காவல் தெய்வம், முருகன், இந்த மாதிரி எடுத்த தெய்வங்களை கும்பிடணுங்கிற அமைப்பு இருக்குமா? உங்க குலதெய்வம் பேரு என்னம்மா? ரைட்டுங்க. ஒரு பெண், அதுல பெண் தெய்வம் வந்து என்னன்னு தெரியுங்களா? பிரம்மசக்தி. ரைட்டுங்க. அது இல்லாம பூர்ணகலா புஷ்பகலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா? ரெண்டாவது விஷயம், முருகனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால முதல் மொட்டை வந்து குலதெய்வத்துக்கும் ரெண்டாவது மொட்டை முருகனுக்கும் உங்களுடைய குடும்பம் சாத்திட்டு இருந்தாங்க. அது மாதிரி நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. உங்களுடைய கேள்வியை பொறுத்தவரை எதுக்காக கேட்க வந்திருக்கிறீங்கன்னா, மனசு உடல்நிலை ஆரோக்கியம், ஒரு இடத்த விட்டு இடம் மாறுறது, வெளியூர் வெளிநாடு பயணங்கள், இந்த மாதிரி விஷயங்களை கேட்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுமா? பெண் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கணும். உங்க கேள்வி என்னம்மா? பெண்ணுக்கு வந்து இன்னைக்கு பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பாக்கும்போது, ராகுக்கு எது தோஷம் இருக்குதுமா? காலசர்ப தோஷம் இருக்கு. நீங்க முடிஞ்சா நேர்ல வந்து சந்திங்கம்மா. இது வந்து பூர்வ ஜென்ம பாவங்கள் நிறைய இருக்கு, குடும்ப ரீதியா பெரிய பிரச்சனைகள் இருக்குதுமா? அது அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் கிடையாது, பண்ணாலும் நல்லதுக்கு உண்டான அமைப்புகள் பிரசனத்துல வரலம்மா. நீங்க முடிஞ்சா என்னோட நம்பரை, கீழே இருக்கிற நம்பருக்கு நோட் பண்ணிட்டு நேரடியா வாங்க, பாத்துக்கலாமா? நன்றிம்மா. அழைப்பிற்கு நன்றி சார். நேர்கள் கிட்ட பேசும்போது கொடுக்கப்பட்ட ஒரு சில நொடிகள்லயே வந்து நீங்க அவ்வளவு துல்லியமான பலன்கள் சொன்னீங்க சார். இன்னும் சொல்ல போனா நீங்க சொல்ற மாதிரி தாம்பூல பிரசனம் வெத்தலை வச்சு உங்களை நேர்ல வந்து பாக்கும்போது எங்க வாழ்க்கையை பத்தி நாங்க இன்னும் நல்லாவே டீப் ஸ்டடி பண்ண முடியும் அப்படின்னு தெரியுது சார். நிறைய விளக்கங்கள் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. இப்போ மேடம் சொன்னது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு செகண்டில் வந்து கணிச்சு சொல்கிற விஷயங்கள் வந்து கடவுள் கொடுத்த ஒரு அனுகிரகம்.
இதே நேரில் வந்து பார்க்கும்பொழுது வெத்தலை எலுமிச்சம்பழம் பூவு பத்தி நல்லெண்ணெய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து தாம்பலம் இருக்கும், அந்த தாம்பலத்தில் எடுத்து வச்சு கொடுக்கும்பொழுது அதுக்கு பேர் தாம்பல பிரசனம். இந்த தாம்பல பிரசனம் மூலியமாக அந்த வெத்தலை எடுத்து அது என்ன எண்ணிக்கையில் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு பார்த்து அதை கணிச்சு பார்க்கறது. மை போட்டு பார்க்கறதெல்லாம் கிடையாது, இது மை போட்டு பார்க்கறதுக்கு பேர் மாந்திரிகம். இது முழுக்க முழுக்க குலதெய்வத்தோடைய அனுகிரகத்தை வர சொல்லி அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதோடைய குறைகளை பார்த்து நிறைகளையும் பார்த்து சொல்கிற ஒரு அற்புதமான விஷயம். இதில் என்ன ஹைலைட்டான விஷயம்னா, எத்தனாம் இடத்துக்கு அதிபதி பிரச்சனையாக இருக்குதோ அந்த அதிபதி போய் உட்காந்துருக்கிற இடம், அந்த அதிபதியோடைய இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்னங்கிறது தகுந்த மாதிரி கோயிலுக்கு போக சொல்லும்போது இம்மிடியேட்டாக பிரச்சனை வந்து சரியாயிடும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அது 100% நம்பலாம். நான் வந்து ஸ்ரீ ஹரிஜோதிட வித்யாலயம் அப்படிங்கிற வித்யாலயத்தில் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதிங்கிற பட்டம் வாங்கியிருக்கேன். ஜோதிடத்தில் பேசிக்காக எல்லா விஷயத்தையும் முடித்து ஜோதிடம் பார்க்க தெரியாமலோ அதை போகக்கூடாது கிடையாது. நான் இந்த பிரச்சனத்தை எடுத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, முழுக்க முழுக்க தெய்வசக்தி நிறைஞ்சது தான். இப்போ ஜாதகத்திலேயே இந்த கோயிலுக்கு போகணும் தான் சொல்கிறாங்க. அப்போது கோயில் சார்ந்த விஷயம் சாமி சார்ந்த விஷயமே எடுத்து பிரசன ரீதியாக போனிக்கலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த இதை நான் பண்ணி பிரம்மாண்டமாக போயிட்டுருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும், குழந்தை பாக்கியம், கடன் பிரச்சனை, தொழில் எதுவாக இருந்தாலும், நீங்கள் வந்து வெத்தலை வச்சு பிரசனம் பார்க்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் என்ன குறை இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு குறையோடைய தரம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. நான் வந்து இந்த குரு பயிற்சி பலன்களை வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா, அது வந்து என்னுடைய தனிப்பட்ட சேனல் வந்து யூடியூப்பில் ஞான ஒளி ஜோதிடம் அப்படிங்கிற ஐடியில் வந்து இருக்குது, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அதில் போய் பாருங்கள், எல்லா ராசிக்கும் குரு பயிற்சி பலன்கள் சொல்லியிருக்கு. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.